everyone, a very good day to all of y'all. இன்றைக்கு நம்ம இந்த green kitchenல வந்து we are going to cook something very special. என்னுடைய kitchen பேரு green kitchen. Why I call it green kitchen is because originally பார்த்தீங்கன்னா என்னுடைய kitchen cabinetோட concept வந்து it's kind of white and green. So I call it a green kitchen. And today's cooking is going to be pudina thuvaiyal. இன்றைக்கு நம்மளுடைய சமையல் வந்து புதினா துவையல். ஸோ இதை எப்படி செய்ய போகிறோன்னு பார்ப்போம். உங்களுக்கு சொன்ன மாதிரியே புதினா துவையல் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த துவையல் செய்கிறது பார்த்திங்கன்னா வெறும் 10 நிமிஷம் தான். இட் இஸ் வெரி வெரி ஃபாஸ்ட் குக்கிங். இதுக்கு தேவையான பொருட்களை முதல் பார்த்துருவோம். இஞ்சி, இஞ்சி வந்து கொஞ்சமாக நீங்கள் கட் பண்ணி நல்ல ஸ்கின் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ரோவாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு, பூண்டையும் வந்து சாப் பண்ணணும்னு தேவையில்லை, அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹாஃபாக கட் பண்ணால் போதும். இங்கே பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாலே பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் டேக்கன், நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக எடுத்திருக்கேன். இந்த காஞ்ச மிளகால 2, கொடை மிளகால 3, இந்த காஞ்சி சுருங்கி போயிருக்கும் இல்லையா அந்த லாங் ட்ரைட் சில்லி, இதில் 3 பீஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை அண்ட் கொஞ்சம் கொத்தமல்லி அண்ட் தென் 1/2 கப் உளுந்து. இதுதான் வந்து த மெயின் இன்க்ரீடியன்ட் ஃபார் புதினா துவையல். இதுக்கு பார்த்தீங்கன்னா துவையல், புதினா துவையலுக்கு செய்கிறதுக்கு இந்த புதினாவை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு மேக்ஸிமம் டைம் எடுக்கும். அதர் தென் தட் த ப்ரெப்பரேஷன் டைம் இஸ் ஆல் வெரி ஃபாஸ்ட். லெட் ஸ்டார்ட் குக்கிங். இப்போது எப்படி சமைக்கலான்னு நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். ஏன் நல்லெண்ணெய்னு நீங்கள் கேட்பீங்க. நல்லெண்ணெயில் வந்து நீங்கள் தாளிக்கும் போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஸோ புதினா துவையலுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தெரியும். ஸோ இதில் வந்து ஐ எம் கோயிங் டு ஹோ, ரொம்ப இல்லை, ஜஸ்ட் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் காஞ்சோன்னே 1 டீஸ்பூன் கடுகு. ஓகே, கடுகு பர்ஸ் பண்ணோன்னே நான் வந்து மொதல் இன்க்ரீடியண்டாக ஐம் கோயிங் டு புட் த ஜிஞ்சர். இஞ்சி வந்து நம்ம ஏன் மொதல் போட போகிறோன்னா இஞ்சி வந்து கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் பூண்டு, சில பூண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் அந்த தோலோடே போட்டிருப்பேன், அந்த சின்ன பூண்டாக இருக்கிறதுனால இட்ஸ் ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ரோஸ்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி அளவுக்கு இருந்தாலே போதும், அதுக்குள்ளே நீங்கள் பூண்டை போட்டுடலாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உளுந்து வந்து கடைசியாக தான் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். உளுந்து வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகணும். அந்த உளுந்தும் நல்லா அழகாக கோல்டன் ப்ரௌனாக, லைட் கோல்டன் ப்ரௌனாக ஆயிருக்கு. இதை நீங்கள் முன்னாடியே போட்டிருந்தீங்கன்னா இந்த பூண்டு, இந்த காஞ்ச மிளகாய் இது எல்லாமே வதங்கிறதுக்குள்ளே உங்களுக்கு இது பிளாக் ஆயிரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம், புதினா வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுருக்கிற புதினாவை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம புதினா எவ்வளோ போட்டோம், அந்த புதினா பார்த்தீங்களா எல்லாம் வந்து அப்படியே டக்குன்னு சுருங்கிரும். கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்குவோம். ஏன் நம்ம வந்து கருவேப்பிலைய வந்து எண்ணெயில் போடலன்னா அது வந்து கசப்பு தன்மை ஏற்படுத்திடும். ரொம்ப வதங்க விடாதீங்க. அந்த கொத்தமல்லி ஓரளவுக்கு, புதினா சாரி, அந்த புதினா வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னே
ஓகே, இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். புதினா பார்த்தீங்கன்னா நல்லா சுருங்கிருச்சு. ஸோ நீங்கள் வந்து அதில் ஓவர் குக் பண்ண வேண்டாம், ஏன்னா அந்த புதினாவில் உள்ள மினரல்ஸ் வந்து ஃபுல்லாக போயிடும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதை வந்து ஆற விட போகிறோம். நல்லா ஆறின பிறகு தான் பிளாண்டரில் வந்து நீங்கள் அரைக்க போகிறீங்க. கொஞ்சம் நல்லாவே கூல் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இதை பிளாண்ட் பண்ண போகிறேன். இப்போ இதை பிளாண்ட் பண்ணுறதுக்கு எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. அப்படியே சாப்பிட்டலாம் போல் பிளாண்ட் பண்ணாமலே, பட் வி கே நாட் டூ தட். சிந்தாமல் பிளாண்டருக்குள்ளே போடுறதே ஒரு பெரிய கலை தான். ஓகே, இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ பார்த்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பார்த்தீங்கன்னா புதினா துவையல் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்னது போல் இதை டேஸ்ட் பண்ணுறவங்க ஒருத்தவங்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்கள நம்ம சீக்கிரத்தில் பார்ப்போம். த கன்சிஸ்டன்சி இஸ் வெரி குட். இதை வச்சு சாப்பிட்டத்தில் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியாக இருக்குது. தொடர்ந்து வீடியோ போடணும்னு ஆசைப்படுறேன். சாப்பிட்ட பிறகு ஓகே ஓகே கண்டிப்பா, நான் கேரண்டி. Wow, wow. Fantastic! ஐயோ, நல்லா இல்லையா? வெரி நைஸ், வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருக்கு. விவர்ஸ், டேனியன் டாட்டர்ஸ்லேருந்து இந்த புதினா துவையலை உங்களுக்கு இவங்க செஞ்சு காமிக்கிறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து எங்களை வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அப்புங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இதை சாப்பிட்ட பிறகு நான் நல்லா இருந்தால் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். See you next time. Bye. Bye bye.